சேலம் மாவட்டம் வாழப்பாடி சார் பதிவாளர் அலுவலகம் ஆங்கிலேயர் காலத்திலே கட்டப்பட்டது. அந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டிடம் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் பதிவுத்துறையும் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் அங்கே 100 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த மரங்களை எல்லாம் வேரோடு வெட்டிவிட்டு கட்டிடம் கட்டுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறதாக அறிகிறோம். புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பசுமை தாங்க ஆதரவு தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற பழமை வாய்ந்த மரங்களை, நாட்டு மரங்களை வெட்டாமல் கட்டிடம் கட்ட வேண்டுமாய் கேட்கறதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் சேலம் மாவட்ட பசுமை குழு தலைவராகவும் இருக்கிறாங்க. அதனால் மரங்களை வெட்டுவதற்கு பசுமை குழு அனுமதிக்கக்கூடாது. புதிய கட்டிடம் கட்டுவதற்கு மரங்களை விட்டுவிட்டு கட்ட வேண்டுமாய் வலியுறுத்தி இந்த மனுவை, கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வேறு இடத்துல நல்ல விசராங்கமாக இடம் வசதி அதிகமாக இடத்துல கட்டடத்தை கட்ட வேண்டியும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கையாக வைக்கிறோம். மரங்களை ஏற்கனவே வந்து காலநிலை மாற்றத்தால் பூமி வந்து அதிகமாக வெப்பமாகி சூடாகி அதன் விளைவாக வெப்ப அலைகள் 110-112 டிகிரிக்கு மேலே வெப்பம் தாக்கி மனிதர்களை வாட்டி வதைக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் ஒரு மரங்களை கூட அழிக்கக்கூடாது, இன்னும் கோடிக்கணக்கான மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக மரங்களை அழிக்காமல் வெட்டாமல் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அதை வலியுறுத்தி தான் மாவட்ட ஆட்சியரிடம் இந்த மனுவை கொடுக்க வந்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.